பார்த்தா டயபெட்டீஸுக்கு இதை குடிக்கலாமா? அடுத்து முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு, அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இதை சாப்பிட்லாமா? ஏனான் வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம், இப்போ தீபாவளி முடிஞ்சு, நிறைய சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் ஸ்வீட் சாப்பிட்டு ஐயையோ ஏறிடுச்சே அப்படின்ற போது, ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்கும், ஒரு சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், அதே சமயத்தில் முடி அடர்த்தியாக வர்றதுக்கும் வழி இருக்குது. எதுக்கு கேப்பு? நான் மொட்டை அடிச்சிருக்கேன் அதனால தான். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், நான் வந்து இப்போது ஒரு அஞ்சு நெல்லிக்காவை, இந்த நெல்லிக்காயில் அப்படி என்ன இருக்குது? நெல்லிக்காயில் முடி உதிர்வுந்து அடர்த்தியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஒரு சூப்பர், ஒரு மிராக்கிள் ஃப்ரூட்டுன்னே நம்ம இதை கண்டிப்பாக சொல்லிடலாம். ஏன்னா இது அவ்வளோ விஷயம் இதில் இருக்குது. இது ரிச்சின் முதல்ல பார்த்திங்கன்னா வைட்டமின் சி, அது இல்லாமல் டயபெட்டீஸ் வராமலும் இருக்கிறதுக்கு இது உதவும். வந்தவங்களுக்கும் இது கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் ரொம்ப நல்லது. பான்க்ரியாசஸ்லேருந்து இன்சுலின் சுரக்கிறதுக்கு இது மிக உகந்ததாக தான் நெல்லிக்காய் இருக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக இதெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு பாவக்காய் இந்த இருக்குது, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், பாதியாக பாதியாக நான் இப்படி கட் பண்ணிவிட்டு, இந்த மிச்சம் இருக்க பாதி இது இருக்குல்ல, இதை நான் இப்படி கட் பண்ணி இதோட விதைகளை மட்டும் நான் முழுசாக இதை எடுத்துக்கிறேன். நான் பாருங்கள், இந்த விதையை மட்டும் நான் எடுத்துட்டு, இது ஒரு நாள் பண்ணி வச்சா நீங்கள் 3 நாளைக்கு குடிக்க முடியும். ஸோ அதில் ஒரு பெனிஃபிட் இதில் ஒன்று இருக்குது. இது ரெண்டு வெஜிடபிள்ஸுமே நான் நல்லா வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த பாதி ஒன்றும் பாதியமாக இது அரைஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணியை சேர்த்துக்க போகிறேன். திருப்பி நல்ல ஒரு ஃபைன் பியூரேவாக இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்படி பண்ணும்போது நல்ல ஈவனாக அடைப்படும். ஸோ மொதல் ஒரு வாட்டி அரைச்சிட்டு இப்படி போடுங்க. ஸோ இது வந்து நல்ல பியூரே ஆகிடுச்சு, இதை நாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டிதான். ஆம்பளாலேயே நிறைய விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்குங்க இந்த பாவக்காய்? பாவக்காயையும் சுகருக்கு எதிராக வேலை செய்கிறதுக்கு அவ்வளோ அபரிதமான விஷயங்கள் அதுலேயும் இருக்குது. ஸோ இது வந்துருச்சா? ஸோ சூப்பராக இது ரெடி. இது வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே குடிக்க தேவையில்லை, இது வந்து ஒரு காஃபி டிகாஷன் மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைனா கான்சன்ட்ரேட்டடு ஜூஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதில் நம்ம தண்ணி கலந்து குடிக்கணும். அது எப்படி குடிக்கணும்னு சொல்கிறேன். எஸ்ஆர் காட்டு தேனை நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது மகரந்தம் நீக்காது, மருத்துவ குணம் வேறு லெவலில் இருக்கும். இதோடு அது சேரும்போது உங்களுக்கு பெனிஃபிட் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா 1 கால் கிளாஸுக்கு நம்ம அரைச்சோம் இல்லையா, அதை அந்த கான்சன்ட்ரேட்டட் ஜூஸை கொஞ்சம் நான் இதில் ஊற்றிட்டு மிச்சம் டம்ளரை ஃபில் பண்ணுறதுக்கு நான் லூக் வார்ம் வாட்டரை நான் ஊற்றுறேன். அப்படின்னா லேசான வெதுவெதுப்பான தண்ணி அப்படி ஊற்றும் போது இதோட மெடிக்கல் ப்ராப்பர்ட்டி நல்லாவே சூப்பராக இருக்கும். ஆனால் சுடு தண்ணியை மட்டும் ஊற்றிடாதீங்க. தம்பி எனக்கு டயபெட்டீஸ் இருக்குது, அதுக்கு சுகரை கம்மி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன தம்பி ஹனியை ஊற்றுறீங்கன்னா, டயபெட்டிஸ் பேஷண்ட் மட்டும் ஹனி இல்லாமல் குடிக்கிறது ஆகச்சிறந்தது. எனக்கு டயபெட்டிஸ் இல்லை, ஹேர் ஃபால்க்காக நான் குடிக்கிறேன்னா நீங்கள் ஹனி கண்டிப்பாக சேர்த்துட்டு குடிச்சிக்கலாம். ஹனியை சேர்க்கறது மட்டும் உங்களோட டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சேர்க்கலாமா வேண்டாமா, உங்கள் சுகர் லெவல் எப்படி இருக்குன்றத டாக்டர் தான் சொல்ல முடியும், நான் சொல்ல முடியாது. பாவக்காய் மட்டும் சில சீசனில் கிடைக்காது, அப்படி இல்லைன்னா அதை ஒதுக்கிட்டு இதை சாப்பிட்றது நல்லது. குடித்து பார்த்துட்டு முகமே சுளிக்க தேவையில்லை, பாவக்காய் இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் குடிச்சு பார்த்துருக்கேன் பார்த்தீங்களா, பெனிஃபிட்டும் நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.